இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். சாதாரணமாக இந்த வாடகை தாய் கரும் சுமக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். நம்ம குழந்தைய எப்படியோ அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு பூ போல பார்த்துக்கணும். அதிர்ச்சியாக வேலை செய்யக்கூடாது, ஒரு சுறுசுறுப்பாக நடக்கக்கூடாது. அந்த 8 மாதத்தில் அவங்ககிட்ட பெற்று அந்த குழந்தைய கொடுக்குறது. அப்போல்லாம் ஒன்று தான் வச்சுருந்தாங்க. இப்போ கர்ப்பப்பையில் வந்து 3-4 வைக்கிறாங்க. அது எது ஓகே ஆகுதோ அந்த 2 மட்டும் எடுத்துகிட்டு மீதி 2 எடுத்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னடா இது, நம்ம தானே பெற்றோம். இந்த குழந்தைய கண்ணு மூச்சு கூட பார்க்கறது கூட, அது பையனாக போனான்னு கூட பார்க்க முடியலையே சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருக்கும். அந்த சாமி ஒரு பக்கம் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ குழந்தைலாம் காலை போய் சேர்ந்துச்சா, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அப்படியே இப்போ சேர்த்தால சாவலாம் முடி ஒரு பேர் என்ன இருக்கும் சொல்லிட்டு அப்படியே யோசிப்பேன். 20 வயசுக்கு மேலே வளர்ந்த பொண்ணு இருக்கும்போது நீங்கள் ஒரு வாடகை தாயாக போயிட்டீங்க. குடும்ப சூழல் காரணமாக பணம் எவ்வளோ உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவங்க ஒரு அகிர்மாண்டில் கையெழுத்து போட சொன்னாங்க. போட்டுக்கிட்டு வந்து 2 லட்சம் ரூபா போட்டுக்கிறாங்க வளர்ந்து. அவங்க 2 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு 1.5 லட்சம் ரூபா தான் கொடுத்துக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார கையில் கொடுக்கவே இல்லை அந்த 50,000 ரூபா. டெலிவரிக்கு முன்னே நல்லா பார்த்துக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த வாடகை தாயை குழந்தை பெற்று குத்துட்டோனையும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்போஸ் ஒரு வயிறு வலியோ இல்லை ஒரு உடம்பு சரியிலையோன்னு சொல்லிட்டு போட்டு போய் பேசுறதுக்கு நம்ம போனோம்னா அவங்க ஒரு மாதிரி அலட்சியமாக நினச்சிக்குவாங்க. அப்போ தான் யோசிக்க தோணும். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து குழா சண்டை இதெல்லாம் போட்டால் நாங்கள்னா போய் இன்னொருத்தவங்களுக்கு 10 குழந்தை பெற்று குத்துட்டு வந்து நாங்கள் வந்து பேசுவாங்க. வீடு இல்லைன்னா வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் குழந்தைய கருவில் சுமக்கிற அந்த தாய் அந்த கருப்பையை வாடகைக்கு விடணும் அப்படின்னா பணத்தை தாண்டி அதுக்கு ஒரு மனசு வேணும். பட் இந்த ப்ரொசீஜர் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதில் எவ்வளவு சாதகங்கள் இருக்குது, பாதகங்கள் இருக்குது இந்த முறையில் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஒரு வாடகை தாய் சுமதி கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேசலாம். வணக்கம் சுமதி. நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். வாடகை தாய் அப்படின்ற ஒரு டேர்ம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட் ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி எங்கள் வீட்டாண்ட ஒரு ஏஜென்ட்டுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த வாடகை தாய்க்கு இந்த கருமுட்டை கொடுக்க, ரத்தம் கொடுக்க, கிட்னி கொடுக்கலாம் இட்டுன்னு போவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுவர். எங்கள் வீட்டுக்காரர் இது மாதிரி கடை வாங்குகிற சூழ்நிலை நிறைய ஆயிடுச்சு. கடை வாங்கி நிறைய வாங்கிட்டு இருந்தோம். ஒரு 1 லட்சம் ரூபா கிட்டே கடை வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி அவங்க மழையில் வேலை இல்லாத போக அவங்க வந்து வட்டி கேட்டாங்க. நாங்கள் தரோன்னு சொல்லுறதுக்கு அவங்க ஒரு மாதிரி தப்பு தப்பாக திட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த ஏஜென்ட்ன்றவங்க பக்கத்தில் நின்றுருந்தாங்க. இது மாதிரி சண்டை போடும்போது பக்கத்தில் நின்றுருந்தாங்க. நின்று இருக்கிற பார்த்து அவங்க என்னன்னு கேட்டாங்க. இது மாதிரி கடை வாங்கிட்டு இருக்கிறோமா, அதனால அவங்க காசு தரலன்னு கேட்குறாங்க சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை மாதிரி வாடகை தாயா வர தந்தா வா என் கூட, இது மாதிரி உனக்கு 2 லட்சம் ரூபா வாங்கி தரேன் நான் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. வாடகை தாய்னா என்னதுமானா, நீ என் கூட ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் இட்டுன்னு போய் காமிக்கிறேன். நாங்கள் அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க எல்லாம் நிறைய பேர் உக்காந்துருந்தாங்க. அப்போ டாக்டருக்கால போய் நாங்கள் பேசிட்டு அவங்கக்கிட்ட போனதுக்கு அவங்க சொன்னாங்க, இதுமாரி நீ கொடுக்குற மாதிரி இருந்தால் நீ ஒரு 4 நாளைக்கு முன்னே வரணுமா, 4 நாளைக்கு வந்தவொடனே உன் உடம்பு ஹைட்டு வெயிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருந்துற மாதிரி இருந்தால் நாங்கள் இது மாதிரி உங்கள் கர்ப்பப்பையில் அவங்க 2 பேரும் கருமுட்டியை உங்கள் கர்ப்பப்பையில் செலுத்துவோம். முன்னெல்லாம் வந்து தங்கணும் அங்கேயே ஒரு 5 மாதம் வரைக்கும் வீட்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு நம்ம அங்கே தான் இருக்கணும். பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க அந்த குழந்தைய. அதனால் வந்து வாங்குறவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்க, ஆனால் நம்ம தான் வாங்குறவங்களை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் இது மாதிரி சொன்னாங்க, சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன். அது தவறான ஒரு விஷயம் இல்லைன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வர்றதே பெரிய விஷயம். ஹாஸ்பிட்டல் போனோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் வாடகை தயார் இருக்கணுங்கிறத உங்கள் வீட்டில் வந்து சொல்லும்போது வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அவங்க? அதுதான் எல்லாமே வேணே வேணான்டாங்க. அப்படி தேவையில்ல, திட்டினா திட்டின்னு போட்டோம். நம்ம எங்கேயாச்சும் இன்னும் கொஞ்சம் வண்டி கிண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் வானா, அது தப்பானது அவங்களுக்கு புரியல. இப்போ அவங்க என்ன டாக்டர் வந்து எங்களுக்கு புரிய வச்சாங்க இந்த மாதிரின்னு. நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னே அவங்க இது புரியாத இருக்கோ அவங்க இது வேணாம் தப்பு போகக்கூடாது இன்னத்துக்கு மற்றவங்க குழந்தைய நம்ம ஏன் சுமந்து கொடுக்கணும் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பசங்க எல்லாம் ஒரு மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 4 குழந்தைங்க இல்லையா? 4 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு வாடகை தாயாக போகணும், நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறீங்க. உங்களுடைய முதல் பிள்ளைக்கு அப்போ எத்தனை வயசு நீங்கள் வாடகை தாயாக போகும்போது? எங்கள் பசங்களுக்கெல்லாம் ஒரு 18 வயசு. அதான் பெரிய பெரிய பசங்கப்பா, பெரிய பெரிய பசங்க.
ஒரு 25 வயசு உங்க பெரிய பொண்ணுக்கு, அப்பதான் நீங்க வாடகை தாயாவே போறீங்க. ஆக்சுவலா உங்க பொண்ணு குழந்தை பெக்கிற வயசுல தான் நீங்க வாடகை தாயா போறீங்க, கரெக்டா? ஆமா. அப்ப உங்களுக்கு வயசு வாடகை தாயா போகும்போது ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கும், 35 வயசுக்குள்ள இருக்கும். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் யோசிக்கணும், என்னன்னா இப்போ நீங்க வந்து உங்க பொண்ணை கட்டி கொடுக்குற வயசுல தான் நீங்க வாடகை தயா போறீங்க, நாளைக்கு பொண்ணு கட்டி கொடுக்குற இடத்துல இதனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை வரும், அதெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல? அதெல்லாம் யோசிப்போம். யோசிச்சு நான் ஆரம்பத்திலேயே வரும்போதே நான் சொல்லு அந்த இந்த மாதிரி ஜி தமிழ்ல எல்லாம் நாங்கள் போய் பேசியிருக்கிறோம்ல, அப்போ வந்து இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன் நான். ஆ, இது மாதிரி எல்லா சேனல்ல இந்தியா டுடே புக்கு, ஆனந்த விகடன், குமுதம், இந்த மாதிரி புக்கெல்லாம் வரும்போதே இதெல்லாம் படிக்கும் போதே எங்கள் பசங்க ஒரு லவ் மேரேஜ், ஒரு பொண்ணு, எங்கள் பெரிய பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ், இப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதனால் வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி சேனல்லலாம் வந்து நான் பேசி காட்டுறேன்னா இது மாதிரி நிறைய இந்த புக்கு எல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, இந்த டிவிலெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால் வந்து ப்ராப்ளம் அவ்வளோதான், இதாக இருக்கிற உண்மை. பட் வாடகை தாயாக போகும்போது உடல் ரீதியாக நீங்கள் சந்தித்த சிரமங்கள் என்னென்ன? ஏன்னா நீங்கள் ஒரு 15 வயசில் கல்யாணம் ஆகி உங்களுடைய 4 பிள்ளைங்களையும் நீங்கள் நார்மல் டெலிவரியாக இயற்கையான முறையில் டெலிவரி பண்ணியிருப்பீங்க இல்லையா பேபியை. பட் வாடகை தாயாக போகும்போது உங்கள் உடம்பு அதுக்கு ரெடியாச்சா? ஏன்னா இன்னொரு கருவையும் நம்ம இன்னொருத்தவங்களோட ஒரு கருவை நம்ம சுமக்கிறோம். இருந்தாலும் வந்து நம்ம குழந்தைய விட அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு இதுவாக ஒரு பூ போல் பார்த்துக்கணும். எதுக்குமே ஒரு எந்த இதுக்கும் அதிர்ச்சியாக வேலை செய்யக்கூடாது, ஒரு ஒரு சுறுசுறுப்பாக நடக்கக்கூடாது, ஒரு நம்ம இப்படி குஞ்சி நம்ம வந்து சாதாரணமாக இந்த வாடகை தாய் கருவை சுமக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். நம்ம எந்த வேலையும் அதிட்டி நம்மளால் இது மாதிரி பேச முடியாது. அதான் ஒரு பூவை பார்த்துக்கிற மாதிரி பார்த்து அந்த 8 மாதத்தில் அவங்க இது அவங்கக்கிட்ட பெற்று அந்த குழந்தைய கொடுக்குற இது. அதாவது நார்மலாக நீங்கள் இருக்கும்போது என்ன வேலை வேணாலும், ஆமாம், தண்ணியில் ரெண்டு குடம் கூட தூக்க, இடுப்பில் ஒன்று தள்ளியில் ஒன்று கூட தூக்கின்னு போவேன். இந்த இது வாடகை தயாரிக்கும் போது கொஞ்சம் எல்லாமே வெயிட்டே தூக்கக்கூடாது, வெயிட்டே தூக்கக்கூடாது, அதிர்ச்சியாக வேலை செய்யக்கூடாது, இது மாதிரி கத்துற சத்தம் கேட்கக்கூடாது, டபாஸ் சத்தம் கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு இதுவாக இருக்கும். ஓ, அந்த அளவுக்கு? ஆமாம், கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இவ்வளோ கவனமாக உங்களை வந்து கையாளணும் அப்படின்ற அந்த பீரியடில் நீங்க எங்க இருந்தீங்க? உங்க வீட்டுல இருந்தீங்களா இல்ல அவங்களோட பாதுகாப்பு? அதுதான்பா, 4 மாசம் வரைக்கும் எங்க வீட்டுல இருந்தோம். அந்த வயிறு தெரியாததுக்கு முன்னாடி 4 மாசம் எங்க வீட்டுல இருந்தோம். இருந்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு தெரியற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அதை ஒரு நம்மள மாதிரி ஒரு 10 பேர் இது மாதிரி வாடகை தேவைப்படுறாங்களா, அது மாதிரி ஒரு 10 பேரை வச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க வச்சுன்னு இருந்தா அவங்கள எப்படி பார்த்து பார்த்து அந்த 8 மாசத்துல அவங்க எல்லாமே சாப்பிட்ற தட்டுலேருந்து நம்ம தண்ணி குடி எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. டாக்டர் அந்த நர்ஸுங்க எத்தனை வந்து நம்மளுக்கு செய்கிறாங்க. நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல்லே? ஆமாம், தங்கிட்டேன். ஆமாம், 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு இங்கே இருக்கிறோம், 4 மாதத்துக்கு ஹாஸ்பிட்டலே போய் தங்கிடுறோம். அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. நம்ம என்ன தேவை, என்ன சாப்பிட்ணும், நம்ம இது பண்ணோம், எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. நீங்கள் அப்போ கட்டில் விட்டு இறங்கக்கூடாது? ஆமாம், பார்த்து இறங்க. ஆமாம், அந்த கட்டில் விட்டு நம்ம ஒரு கை கழுவுது கூட அவங்களே தான் தண்ணி எல்லாம் எடுத்துனாங்க. ஆமாம், அப்படியே அதான் சொல்கிறேன். இந்த நம்ம குழந்தை நார்மல் குழந்தைக்கு அந்த குழந்தைக்கும் நிறைய வித்தியாசம் நிறைய. 4 மாதம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க சொல்கிறது? ஆமாம் ஆமாம், மாதம் மாதம் அவங்க காசு கொடுத்துருவாங்க, மாதம் மாதம் 5000 ரூபாய் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன இது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்து அமைச்சிடுவாங்க. இதை சாப்பிடுங்க, இதை இது பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க தான் நம்மளுக்கு செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் யாரோட குழந்தைய சுமக்குறீங்களோ அவங்களுக்கும் தெரியாது, யாருன்னே தெரியாது, அவங்க யாரு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஒன்லி டாக்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நடுவுல உங்களுக்கு தெரியும். டாக்டர் அந்த ஏஜென்ட் நம்மள இட்னு போறாங்களே உங்களுக்கு தான் தெரியும். ஏஜென்ட் உங்களை வந்து ஒரு டாக்டர் கிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு தூர போவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் நர்ஸும் மட்டும் தான் உங்களுக்கான தெரிந்த முகங்கள். ஆமா, அவங்க வாங்குறவங்க வந்து நம்ம கூட இருப்பாங்க பழுது, ஆனால் இவங்க தான் சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம இவங்க தான் நம்ம குழந்தைய சொந்து கொடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு 20 வயசுக்கு மேலே வளர்ந்த பொண்ணு இருக்கும்போது நீங்கள் ஒரு வாடகை தாயாக போயிட்டீங்க குடும்ப சூழல் காரணமாக. பணம் எவ்வளோ உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தோம்? எனக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன் சொன்னாங்கப்பா. 2 லட்சம் ரூபாய் தரேன் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணி எங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாம் படிக்க தர. அவங்க ஒரு அகிர்மண்டில் கையெழுத்து போட சொன்னாங்க, போட்டு கொடுத்துரு. அதில் போட்டுக்குது வந்து 2 லட்சம் ரூபா போட்டுக்கிறாங்க வளையுது. அவங்க 2 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு 1.5 லட்சம் ரூபா தான் கொடுத்துக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர்களை. அவர் 50,000 ரூபாய் அவங்க வந்து அந்த இவங்க வீட்டுக்கு வர பார்த்து அவங்க தருவாங்க,
சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆனால் கொடுக்கவே இல்லை அந்த 50,000 ரூபா. கேட்டால் அவங்க மாதம் மாதம் ஒரு 8 மாதத்துக்கு 5,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்தால அதை வந்து அதை இது பண்ணி விட்டு கழிச்சிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாடகை தாயாக அந்த வேலையை செய்யும்போது நீங்கள் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் டயர்னஸ் இதெல்லாம் இருக்கும்போது உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை எப்படி கேட்டாங்க? சொந்தக்காரெல்லாம் ஒரு மாதிரி சொந்தக்காரன்றது இல்லை, நாங்கள் சொந்தக்கார வீட்டெல்லாம் அவ்வளோவா இப்பயும் சரி அப்பயும் சரி யார் வீட்டேனே போக முடியாது. என் 4 பசங்க தான் எனக்கு சொந்தக்காரர். ஆமாப்பா இப்பயும் சொல்ல யாரும் சொந்தக்காரர் பந்தக்காரெல்லாம் எங்களை யாருமே பார்க்கல. கஷ்டன்ற போது யாரும் உதவி பண்ணல. எங்கள் கிட்டேருந்து வாங்கினா மட்டும்தான் கரெக்டாக இருப்பாங்க. என் பிள்ளைங்கெல்லாம் வந்து நீங்களாம் சொன்னால் கேட்குமா, என் பிள்ளைங்களாம் நானே தான் உட்கார வச்சே நான் தான் எல்லாமே பார்த்துக்கினேன் அந்த மாதிரி சூழ்நிலை. அதனால் என் பிள்ளைங்க தான் எனக்கு அண்ணன் தம்பி தங்கச்சிலாம் யாரும் கிடையாது. அதனால் நான் யாருமே யார் வீட்டேனே போக மாட்டேன். அதனால் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க தான், இது மாதிரி சண்டை குழா சண்டை இதெல்லாம் போட்டால் நாங்கள்னா போய் இன்னொருத்தவங்களுக்கு 10 குழந்தை பேத்த கொடுத்துட்டு வந்தேன்னு பேசுவாங்க. அது அவங்களுக்கு புரியாது. ஆக்சுவலி இந்த குழாயில் தண்ணி பிடிக்க போகும்போது வைக்கும்போது ஆமாம் உங்களை அப்படி பேசுறது இன்னொருத்தங்கிட்டே போய் குழந்தை பேத்து கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள்னு பேசுவாங்க. நாங்கள் அவங்ககிட்ட சொல்லுவோம், இது வந்து நாங்கள் போய் அத்துங்கால பேத்து கொடுக்க கொடுத்துட்டு வரல, வாடகை தான் ஏதாவது போய்கிறோம் சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இல்லை நீங்கள் சண்டை போடும்போது அந்த பெண்கள்கிட்ட புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? ஆ நிறைய வாட்டி இப்போது சண்டை போட்டுருவாங்கல்ல, அதேமாதிரி அக்கத்து இன்னும் இவங்க ஒண்டி தானே சண்டை போடுறாங்க, இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து உக்காருவாங்கல்ல அவங்ககிட்ட எடுத்து சொல்லுவோம். எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி வாடகை தாயாக போகிறதுக்கு நம்ம வீட்டாண்டியே போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன மாதிரி சொல்லி புரிய வைப்பீங்க? நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், இப்போ நம்ம குழந்தைய வேணான்னு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், இப்போ அது சும்மா தான் இருக்குது. இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை இப்போ வாடகை தாயாக இருந்து பெற்று கொடுக்குறதுல தப்பே இல்லை. இது ஏன்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம், இப்போ அந்த வீட்டில் வந்து வாடகை இருக்கிற முட்டை இருக்க போகிறோம், அப்புறம் முஞ்சிச்சுன்னா நம்ம வெளியே வந்துருப்போம். இது மாதிரி இப்போ கர்ப்ப பையன் நம்ம சும்மா இருக்குதுன்னு சொல்லி தான் மற்றவங்க குழந்தைய வாடகை தாயாக பெத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் முன் வந்தோம். உங்ககிட்ட சண்டை போட்டு உங்களை தவறாக பேசினவங்கள நீங்கள் சொல்லி புரிய வச்சிங்க, புரிய வச்சு அவங்களே இப்போ வாடகை தாயாக போகிறாங்க வீட்டாண்டி. இப்போல்லாம் வந்து அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் பயந்துக்கின்னு இந்த ஹாஸ்பிட்டலில், இப்போல்லாம் நம்ம வீட்லேயே இருக்கலாம் வாடகை தாயாக இருக்கிறவங்க. எங்கள் வீட்டில் நிறைய பேர் அதுக்கு முன்னே 1 கருவு தான், இப்போல்லாம் 2 கருவு ஒரு வாடகை தாய். ஆமாம் இப்போல்லாம் வந்து 2 கருவு பெற்று கொடுத்துட்டு வாங்கிட்டு வராங்க. ஒரு குழந்தைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கும் போதெல்லாம் 2 லட்சம் ரூபா, இப்போல்லாம் 3 லட்சம் ரூபா, 2 கருவுக்கு வச்சு 6 லட்சம் ரூபா வாங்குறாங்க. ஒரே டயத்தில் இப்போ 2 கருவு வைக்கிறாங்க, அப்போல்லாம் ஒன்று தான் வச்சுருந்தாங்க, இப்போ 2 கருவு 3 கருவு வைக்கிறாங்க. அதில் ஒன்றுனால 2 நாள் எடுத்துக்கின்னு மீதியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடுறாங்க. நம்ம கரு கர்ப்பப்பையில் வந்து 3 நாள் வைக்கிறாங்க, அது எது ஓகே ஆகுதோ அந்த 2 மட்டும் எடுத்துகிட்டு மீதி 2 எடுத்துடுறாங்க. இருக்கப்பட்டவங்க வீடு வாங்கி தராங்க அவங்களுக்கு தேவையோ. இப்ப எல்லாம் இப்ப ஆரம்பத்துல நல்லா செய்யறாங்க. இப்போ சுமதி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வாடகை தாயில பைசா கொடுத்து குழந்தைய உருவாக்குறாங்க இல்லையா, ஸோ இந்த வாடகை தாயின்றது வறுமைய பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வறுமையில இருக்கிறவங்களுக்கு இது வாழ்வாதாரத்துக்கான ஒரு படிநிலையா பாக்குறீங்களா? இது நிறைய யோசிக்க வேண்டியது. இப்போ என்னை கேட்டால் நான் மனிதாமினால குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு வாடகை தாய், இப்போ கூட என்னை கேட்டால் நான் பெற்று கொடுக்குது நான் ரெடி வாடகை தாயா போறது. ஆமாப்பா எவ்வளோ பேர் இப்போ குழந்தை இருக்கிறவங்க அதை சந்தோஷப்படுத்துவாங்க, குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க, எவ்வளோ பேர் பிரச்சனை இருக்குது. நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன், டைவர்ஸ் போயிருக்கிறாங்க, தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க, அப்புறம் இது அவங்க வீட்லேயே நிம்மதி இல்லாத வீட்டோட வந்து இருக்கிறாங்க, அதெல்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க குழந்தை இல்லாதவங்க. என்ன ஒரு புரிதல் தெரியுமா, அட்டகாசம் என்னதான் இருந்தாலும் அது இன்னொரு உடம்போட கரு, அந்த கருவை உங்கள் உடம்பு ஏற்றுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணி அதை வளர்க்குறதுக்கு அவ்வளோ மெடிசன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் அதில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? ஆனால் நம்மளால் வந்து பாதிக்கப்படுதுன்னா உடம்பு ஃபுல்லாக நிறைய பிரச்சனை வரும். எப்படிங்களா சாப்பிட முடியாது, சரியாக நிம்மதியாக தூங்க முடியாது, பிறண்டும் படுக்க முடியாது. என்ன இப்படி ஒரு மாதிரி மேலா காட்சி படகு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம இப்படி படுகுன்னு சொல்லி. 9 மாதம் ஆமாம் அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதனால் மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்களே எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சுது கஷ்டப்பட்டுனால மற்றவங்க குழந்தைலாதவங்க நம்ம 4 குழந்தைய வச்சு நம்ம ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சின்னு விளையாண்டுக்கிறோம். ஒரு வாடகை தாயாக இருக்கும்போது அந்த குழந்தை பெற்றதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கும் உங்களுக்குமான உறவு வந்து எது வரைக்கும்? அது அந்த 8 மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம்
அது கருப்பா செவப்பா நம்மளுக்கு இப்போ வெள்ளையா போஞ்சா கருப்பா போஞ்சா நம்ம கனவுல கனவுல தான் நெஞ்சி பார்க்க முடியும், நெஞ்சத்துல பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுத்தணும். ஏன்னு கேட்டால் இப்போ அந்த குழந்தைய அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும், இந்த குழந்தைய நம்ம காட்டினா அவங்க பின்னாடி பணம் கேட்பாங்களா, வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னு கேட்டால் அவ்வளோ காசு கோயில் குளம்லாம் போய் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் நம்ம லாஸ்டில் நம்மக்கிட்ட வராங்க இருக்கிறத வச்சு. அதுலேயே டாக்டர் பாதி இது ஏஜென்ட்டு பாதி நம்மளுக்கு பாதி தராங்க. அவங்க எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு தான் லாஸ்ட்டில் சென்னைக்கு அவங்க நான் இந்தியாவில் இருக்கிறவங்களோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து இங்கே சென்னைக்கு வந்து நம்மக்கிட்ட உதவின்னு கேட்குறது. இந்த உங்களுக்கு அந்த குழந்தைய ரொம்ப தேடுமா? உங்களுக்கு அந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசம் உருவாகும்? அது கட் ஆகும் போது அது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னடா இது, நம்ம தானே பெற்றோம், இந்த குழந்தைய கண்ணு மூச்சு கூட பார்க்கறது கூட அது பையனாக போனாலும் கூட பார்க்க முடியல சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருக்கும் அந்த சாமி. ஒரு பக்கம் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், இப்போ குழந்தைல கால போய் சேர்ந்துச்சா அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா. ஒரு வீட்டில் இருட்டாக இருக்கிற வீட்டில் வெளிச்சத்துனா எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும்ல அந்த குழந்தைய வச்சுன்னா அவங்க நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஏன். உங்களுக்கு நாலு குழந்தையும் நார்மல் டெலிவரி, ஆனால் வாழ்கை தாயாக நீங்கள் இருக்கும்போது அந்த டெலிவரி வந்து உங்களுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணுவாங்க இல்லையா, சிசேரியன் தான் பண்ணுவாங்க, அது நார்மல் டெலிவரிக்கான பொறுக்கே பொறுக்காதுப்பா, அது நார்மலாக பொறுக்காது டெலிவரி. இந்த இது ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டம். அந்த 15 நாள் அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னே ஒரு மாதத்துக்கு நம்ம கஷ்டப்படணும். வயிறு வலியும் முது வலி இப்போ கூட ஆனால் நிறைய வலி இருக்குது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன் கடவுளேன்னு ஓட்டுருவேன். நிறைய வலி என்னால் நடக்க கூட முடியாது, சோல்டர் வலிக்கும் கால் வலிக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. சுமதி இன்னொன்று கேட்கணும், நாலும் நார்மல் டெலிவரி, இப்போ சிசேரியன் பண்ணும்போது உங்களுக்கு வயிற்றில் தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, உங்கள் வயிறு கிழிச்சு எடுக்கணும், அதை நீங்கள் பெருசாக நினைக்கலையா? நினைக்கல, அதான் சார் நான் குழந்தை இல்லாத உங்களுக்கு போய் குழந்தை சேர்ந்தா ஒரே இதுதான் வந்துச்சு. நம்ம இன்னொருத்தவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பெற்று கொடுக்கலாம், அப்படியே சேர்த்தாலும் சாவலாம் முடியும் ஒரு பேர் என்ன இருக்கும் சொல்லிட்டு அப்படியே யோசிப்பேன் நிறைய. உங்க மனசு ரொம்ப நல்ல மனசு. அதை தாண்டி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாடகை தாயாக இருந்து குழந்தை பெற்றதுக்காக, அந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்தது அது பத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன்? எனக்கு அந்த சமயத்தில் இந்த கடத்தை அவங்க பேசுறது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இதோ கடங்காருக்கு போய் சேர்ந்துச்சா அது போதும் அதுதான் யோசிச்சேன். அப்புறமா தான் பணத்தை பற்றியெல்லாம் யோசிக்கல. நம்ம மானமாக ஒரு மாதிரி கேட்டுதே நம்ம மானத்தை காப்பாற்றிச்சு இந்த காசு வந்து, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சொல்லிட்டு அந்த சமயத்துக்கு அது போதும் சொல்லி நான் யோசிச்சுட்டேன். டெலிவரிக்கு அப்புறமா, டெலிவரிக்கு முன்னாடி உங்களை எப்படி பூ மாதிரி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டாங்களா ஹாஸ்பிட்டலில்? ஃபஸ்ட்டில் நம்ம ஆரம்பத்தில் இந்த டெலிவரிக்கு முன்னே நல்லா பார்த்துக்கினாங்க, அதுக்கப்புறம் அந்த வாடகை தாயை குழந்தை பெற்று குதிட்டவனையும் அந்த 10 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறாங்க, அப்புறம் வீட்டுக்கு அமைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்போஸ் ஒரு வயிறு வலியோ இல்லை ஒரு உடம்பு சரியிலையோன்னு சொல்லிட்டு போட்டு போய் பேசுறதுக்கு நம்ம போனோம்னா அவங்க ஒரு மாதிரி அலட்சியமாக நினச்சிக்குவாங்க. நான் இருமா கொஞ்சம் பேஷண்ட்டுக்கு இது இருமா பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன்னு வாங்க, அப்போ தான் யோசிக்க தோணும் நம்ம நல்லதை செய்ய போய் நம்ம இவ்வளோக்கே அவங்க பாரு நம்மளை நம்ம வந்து கேட்டு ஆரம்பத்தில் நம்மளை அப்படி பார்த்துக்கினாங்களே பூப்பெல்லாம் பார்த்துக்கினே, இப்போ போய் நம்மளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போனால் கூட நம்மளை இருமா பேஷண்ட்டுக்குறாங்க அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களேன்னு சொல்லி யோசிக்க தோணும். அப்போ தான் நம்மளை தட்டில் வச்சு தாங்கினாங்க திரும்பி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களா சொல்லிட்டு யோசிக்க, அப்போ தான் யோசிக்க தோணும் ஏன்னா நம்ம பெற்று கொடுத்தோன்னு யோசிப்பேன் நான். ஆமாம் வரும் அப்போ வரும். அப்போ எப்படி கேட்டிங்களா அந்த டாக்டர் கேட்கல கவனமாக கேட்க சொல்கிறேன், அப்புறம் எல்லாம் ஊசி போட எல்லாம் போயிட்டேன். 10 வருஷம் முன்னாடி நீங்கள் வாடகை தாயாக இருந்ததுக்கும் இப்போ வர வாடகை தாய்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் நீங்கள் உணர்றீங்க? உங்களுக்கான அங்கீகாரம் சமூகத்தில் கிடைச்சிருக்கா? ஆ இப்போ கிடச்சிருக்கு. அப்போ ஆரம்பத்தில் அப்படி கிடைக்கல, இந்த அங்கீகாரம் இந்த இதுக்கு வந்து ஜி ஸ்மார்ட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ நிறைய இப்போ அந்த சலுகையோ நிறைய பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கோசம் ஒரு இது பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டால் இவங்க வாடகை தாயாக போகக்கூடாதுன்ற ஒரு இதுவெல்லாம் போட்டாங்க, இவங்க அதெல்லாம் முறியடிச்சுட்டு இது வாடகை தாயாக போகிறது கரெக்டான அந்த இன்சூரன்ஸ் நம்ம உடம்புக்கு இன்சூரன்ஸுன்னு அந்த காசு நம்ம உடம்புக்கு என்னென்ன மன அளவு பாதிப்புறமோ உடம்பளவு பாதிப்புறமோ அதில் இந்த ஜி ஸ்மார்ட் மூலிமா அந்த அரிகர சாருக்கு அந்த ஆஃபீஸ் மூலிமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண
ஹெல்ப் பண்றாங்க. அதே ஒரு ஒழுங்குமுறை. இப்ப அதுவும் இன்னொன்னு கூட எடுத்துன்னு வந்தாங்க. இது மாதிரி சொந்தக்காரர் சொந்தக்காருக்குள்ளதான் வாடகை தாயா இருக்கணும்னு ஒரு வந்துச்சு, சட்டம் வந்துச்சு. அதையே நாங்க சொன்னோம். இப்போ நீ சொந்தக்காரா சொந்தக்காரா போது வாடகை தாயா இருந்தேன்னு வச்சுக்கா. இப்போ அவங்க எங்க வீட்டுக்கு வரணும், நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம். இப்போ அந்த இப்போ அந்த குழந்தைய வந்து இட்டுன்னு வரும்போது நான் தான் உங்களுக்கு வாடகை தாயா இருந்து பெற்று கொடுத்தேன்னா அப்ப யார் பாதிக்கப்படுறது? யாரு? அந்த குழந்தை தான். அப்ப நம்ம வாடகை தாயா இருக்கிறேன்னா இப்ப நம்ம இவங்க அம்மா இல்லை பழகுது, இவங்க தான் அம்மா பழகுது, வாடகை தாயா பணத்துக்கோசம் வித்து கொடுத்துக்கிறாங்க நினைப்போமா? நினைக்க மாட்டாங்க. நினைக்குமா? நினைக்காதா? அப்ப யார் கஷ்டப்படுறது? அந்த குழந்தை தான் கஷ்டப்படும். இது மாதிரி தெரியாதவங்களுக்கு பெத்து கொடுத்தா கேள்வி முறை கிடையாது. அந்த குழந்தை எங்கேயும் சந்தோஷமா இருக்கா, நம்ம பெத்து கொடுத்தாமே அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்ற ஒரு மனது அதிகமான இருக்கும். நிறைய தெரிஞ்சிருக்கீங்க, படிக்கலன்னா நீங்க சொல்லாதீங்க. அவ்வளோ புரிதல் இருக்கு, அவ்வளோ தெளிவு இருக்கு உங்ககிட்ட, அவ்வளோ நல்ல மனசு இருக்கு. இந்த சமுதாயத்துல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம். அன்பால வந்து எல்லாரும் இருந்துட முடியாது. அது அவங்கவுங்க மனிதாவியம் பார்த்து தான் இருக்குது. ஒருத்தர் வேணால் பூச்சிங்களாக இருக்கிறாங்க எங்கள் வீட்லேயே. ஒருத்தர் எங்கள் வீட்லேயே என்ன பண்ண, எங்கள் அம்மா ஒரு மாதிரியாக இருக்கும், என் பொண்ணு ஒரு மாதிரியாக இருக்கும், நான் ஒரு மாதிரியாக இருப்பேன். ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ். அது தான் இது, அது அதான் மனசு தான் காரணம். இப்படி தான் இருக்கணும்னா இருக்கலாம், இல்லை நம்ம இப்படியே வேணால் பூச்சாமியே இருக்கணும்லாம் கூட இருக்கலாம். அதெல்லாம் உலகத்தையே கையில வாங்கிடலாம். நன்றி. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.